லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி மசாலா வறுத்தரைச்ச சுரக்காய் வச்ச காரக்குழம்பு, சவ் சவ் கூட்டு, பீர்க்கங்காய் பொரியல், பொன்னாங்கண்ணிக்கீரை பொரியல். வாங்க பண்ண போகலாம். மசாலா வறுத்துட்டு வந்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் வெந்தயம், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு அஞ்சாறு பத்து காஞ்ச மிளகாய், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப முருக வேண்டாம், லைட்டாக மணம் வர வரலி வறுத்தா போதும். இது வறுத்து வச்சுருக்க ஒன்றரை ஸ்பூன் மல்லி லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு வறுத்தா போதும், எடுத்து வச்சுக்கலாம். அதே வானில் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டு வெங்காயம் தக்காளி தேங்காயெலாம் வதக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு பத்து பல் பூண்டு, நல்லா எண்ணெய் போட்டு வதக்கிங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய், நல்லா வதக்கியாச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும். அதுக்குள்ளேயும் காயை கட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். நல்லா தோல் சேவிக்கணும். ரொம்ப சின்னமாக கட் பண்ணாமல் இந்த சைஸ் கட் பண்ணுங்கள். காயை கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. ஒரு கால் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், சும்மா நாலு திரட்டு இந்தளவு வதக்குனா போதும். இருக்கட்டும், அதுக்குள்ளே மசாலா ஆறிச்சு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி மிளகாயும் பவுடர் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டுக்குங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காயில் கார குழம்பா அப்படின்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து, கால் ஸ்பூன் கம்மியாக வெந்தயம், ஏன்னா ஆல்ரெடி வெந்தயம் போட்டு வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால் வெந்தயம் நிறையா போடாதீங்க. அரைச்சி வச்சு மசாலா போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதுலையும் கிண்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு. நல்லா வதக்கியாச்சு, காயை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடர் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். ரொம்ப மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேகட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. குழம்பு ரெடி ஆகட்டும், அது கூட்டு பொரியலாம் ரெடி பண்ணிக்கலாம். கூட்டுக்கு பருப்பு போட்டுக்கலாம். ஒன்றுனா பண்ணலாம், ஃபஸ்ட்டு கூட்டை பண்ணிவிட்டு அப்புறம் பொரியல் பண்ணலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தண்ணி, பீக்கங்க பொரியலுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். என்னோடய ஸ்டைலில் வறுத்தரைச்ச சுரக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக வீடே மனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டுடே லஞ்ச் ஒயிட் ரைஸ், சுரக்காய் போட்ட காரக்குழம்பு, தயிர், ரசம், குக்கும்பர், ஆனியன், சவ் சவ் கூட்டு, பொன்னாங்கண்ணிக்கிற பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், ஃப்ரூட்ஸ் வந்து பப்பாயா. வாங்க சாப்பிட்லாம்.